மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தென்சென்னை தொகுதி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த இன்றைய தினம் அனைத்து சாலைகளும் ரோமை நோக்கியே என்பதைப் போல இந்தியாவின் அனைத்து நம்பிக்கையும் தமிழகத்தை நோக்கியே என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத் தலைவர் அண்ணன் பாசமிகு தளபதிக்கு இந்த வாய்ப்பை நல்கியதற்கு நன்றியோடு, உலக சரித்திரத்திலேயே எந்த ஒரு கட்சியும் செயல் வீரர் கூட்டம் இப்படி ஒரு மகா நாடு போல கடல் திரண்டு வந்ததோ என்று வியக்கும் வண்ணம் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னுடைய தம்பிகள் தூங்கினால் கும்பகர்ணங்கள், எழுந்தால் இந்திரஜித்துகள் என்று, இந்திரஜித்துக்கள் போல இங்கே மிகப்பெரிய எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் கூட்டணி கட்சியினர் அத்தனை பேரையும் மேடையிலே அழைத்து நம்முடைய களத்திற்கான போராட்டம் என்பதற்கு மிக உற்சாகத்தையும் ஒரு முடுக்கி விடுகின்ற துள்ளலையும் தந்திருக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற, நிற்பதற்கு ஒரு இடம் கொடுங்கள், இந்த பூமியையே அசைத்து காட்டுகிறேன் என்று சொல்லும் வண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பகுதியிலே ஒரு அசைக்க முடியாத தூணாக வைத்துக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த கூட்டணி என்பது கொள்கை ரீதியிலான கூட்டணி, மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து இணைந்திருக்கின்ற இன்றைய தினம் என்னை ஆதரித்து ஆதரவு கோரி வாக்கு சேகரிக்கின்ற பணிக்கு முன்பாகவும் அத்தனை வேலைகளுக்கு இடையிலும் இந்த கூட்டணியினுடைய பயணம் மிக சிறப்பான துவக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணன் தங்கபாலு அவர்கள், காம்ரேட் டி கே ஆர் அவர்கள், மரியாதைக்குரிய தோழர் திரு முத்தரசன் அவர்கள், வரிசையாக ஒவ்வொருவரையாக பார்த்து கொண்டு அன்பிற்குரிய சகோதரர் கராத்தே தியாகராஜன் அவர்கள், அன்பிற்குரிய தோழி அருள்மொழி அவர்கள், என்னுடைய பிரியத்திற்குரிய சகோதரர் ஷானவாஸ், திரு மல்லை சத்யா, பொன்குமார் அவர்கள், நம்முடைய கொள்கை ரீதியாக எப்பொழுதும் நம்மோடு இணைந்திருக்கின்ற முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த பெருமக்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழி யாழினி உட்பட்ட தலைவர்கள், மதிமுக கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய சகோதரர் சுப்பிரமணியம், இப்படி தோழியர் சுசீலா, தோழர் பாக்கியம், சொல்லிக்கொண்டே போகலாம், பெயர்கள் ஏதேனும் விடுபட்டிருப்பின் மன்னிக்க வேண்டுகிறேன். இவர்களோடு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மிக குறிப்பாக பகுதி வட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், பாக முகவர்கள் என்று திரண்டிருக்கின்ற முன்பாக இருக்கின்ற செயல் மரவர்கள், மகளிர் அணியை சார்ந்த என்னுடைய சகோதரிகள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய தந்தையார் தலைமை ஆசிரியராக இருந்தபொழுது எம்எல்சி என்று சொல்லப்படுகின்ற மேலவை உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்முடைய நெஞ்சத்திலெல்லாம் நிறைந்திருக்கின்ற தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையின்படி இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் முடிவெடுத்து என்னுடைய தந்தையை அழைத்து அந்த பொறுப்பை பதவியை வழங்கிய பொழுது கலைஞர் சொன்னாராம் என்னுடைய தந்தையை பார்த்து, தங்கபாண்டியன், யானை உனக்கு தானாக வந்து மாலை போடுகிறது என்று சொன்னாராம். இன்றைய தினம்
இந்த எழுச்சி மிகுந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பார்த்து நெகிழ்ச்சியோடும், இவர்கள் அத்தனை பேரும் இத்தனை ஆதரவு உள்ளம் கொண்டு நம்பிக்கையோடு பணியாற்றுவோம் என்று உறுதியேற்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, பாதி தூரம் இந்த களத்திலே ஜெயித்துவிட்ட ஒரு மகிழ்ச்சி, பணியாற்றுவதிலே ஓட்டப்பந்தய குதிரைகளைப் போலவும் போர்க்களத்திலே யானைகளைப் போலவும் இருக்கின்ற தோள் கொடுக்கின்ற இந்த கூட்டணி கட்சியினருடைய துணையோடு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை 100% அளவிற்கு நெஞ்சிலே உதயமாக இருக்கின்றது. உடன்பிறப்புகளே, தோழர்களே, பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் இது என்பதை முன்பாக பேசியவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி பேசினார்கள். பகத்சிங், சுகதேவ் உள்ளிட்ட அந்த 3 தோழர்களிடமும், ஏன் நீங்கள் நீதிமன்ற முறையீடுகளின் மூலமாக உங்களுக்கான தீர்வை பெற விரும்பவில்லை, எதற்காக அதிலே கவனம் செலுத்தவில்லை என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. சச்சார் என்ற மூத்த தலைவர் கேள்வியை கேட்டவர் அந்த கேள்வியை. அதற்கு பகத்சிங் பதில் சொன்னாராம், எங்களை போன்ற புரட்சியாளர்களுடைய வரலாறுகள் தியாகத்தாலும் உரிமை போராட்டத்தின் நிறைவான அந்த மரணத்தினாலும் மட்டும்தான் உறுதிப்பட்டு செழுமைப்படுத்தப்பட முடியும். நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டுவதிலே குறையேதுமில்லை, ஆனால் கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்தால், அந்த ஓட்டப்பந்தயத்திலே சென்று கொண்டே இருந்தால் உரிமை குரல்களுக்கான அந்த பந்தயத்திற்கான வேகம் மட்டுப்பட்டு விடுமோ என்றுதான் தியாகத்தின் மூலமாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு நாம் சுதந்திரம் பெறுவோம் என்பதை உணர வைப்பதற்காக நாங்கள் நீதிமன்ற முறையீடுகளுக்கு செல்லவில்லை என்று சொல்லிவிட்டு, இந்தியாவினுடைய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பகத்சிங்கை போல இருங்கள் என்று சொல்லி எங்களுடைய மரணத்தை நாங்கள் எப்படி அவ்வளவு மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டோம் என்பதை சொல்லி அவர்கள் வளர்க்க வேண்டும் என்று பதில் சொன்னாராம். நான் முந்தி சாகிறேன், நீ முந்தி சாகிறேன், என்னை முதலில் தூக்கிலிடுங்கள் என்று அந்த 3 போராளிகளும், நான் முந்தி நீ முந்தி என்று வீர மரணத்திற்காக முன்வந்து வாதிட்டுக் கொண்டதை பார்த்த அவர்கள் மரணம் சரியாக நடந்துவிட்டதா என்பதை உறுதி செய்வதற்காக அங்கே நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரி அந்த பணியை செய்வதற்கு அந்த மேடையிலே மறுத்துவிட்டாராம். இது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்ற செய்தி. அவருக்கு பதிலாக இன்னொருவர் வந்து அந்த பணிக்கு உடனடியாக அந்த பணிக்கு நியமிக்கப்பட்டார் என்று ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன். கொள்கை உறுதியும், தான் கொண்ட கொள்கைக்காக மரணத்தை தழுவ வேண்டும் என்கின்ற அந்த மாறாத பிடிப்பும் எப்படி பகத்சிங்குக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இருக்கின்றதோ இருந்ததோ, அதுபோலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு அவருடைய வழியிலே கட்சியை நடத்தி சென்ற நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் துவங்கி இன்றைக்கும் அதனை தடம் மாறாமல் கொள்கை வழியிலே மாறாத பிடிப்போடு நடத்தி செல்லுகின்ற தளபதிக்கும் அவருடைய வழி நடக்கின்ற தொண்டர்களாகிய கழக உறுப்பினராகிய நமக்கும் இருக்கிறது என்பதை நாம் இந்தியாவிற்கே இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாகத்தான் நிரூபிக்க வேண்டும். நெப்போலியனை தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி, பிரிட்டனிலே இருக்கின்ற, இங்கிலாந்திலே இருக்கின்ற ஈட்டன் என்கின்ற உலக புகழ்பெற்ற பள்ளியிலே படித்தவன். ஆகவே அது பற்றி ஒரு பிரபலமாக சொல்லப்படுவதுண்டு, நெப்போலியனுடைய தோல்வி ஈட்டன் என்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தின் விளையாட்டு மைதானத்திலேயே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லப்படுவதுண்டு. இந்தியாவின் பிரதமராக ராகுல் காந்தியை அமர வைத்து மோடியை காலி செய்ய போகின்ற அந்த தோல்வி என்பது தமிழகத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது என்று எதிர்காலத்தின் வரலாறு பதிவு செய்யும். அதற்கான உரிமை குரலை, இந்த கூட்டணியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி ராகுல் காந்திதான் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற குரலையும் எழுப்பியதோடு மிக வலிமையான கூட்டணியாக இதனை முன்னிறுத்தி இருக்கின்ற நம்முடைய கழகத் தலைவர் தளபதியை
தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்குவதற்கும் மோடியினுடைய ஆட்சியை தூக்கி எறிவதற்குமான மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்களை, நாம் மக்களிடையே முன்னிறுத்துகின்ற விஷயங்களை இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினர் உட்பட்ட தோழர்கள் அத்துணை பேரும் விலாவாரியாக உங்களிடையே வலியுறுத்தி எடுத்துச் சொன்னார்கள். இது கொள்கை ரீதியான கூட்டணி என்பதை நீங்களும் நாங்களும் மக்களும் மிக நன்றாக அறிவார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்பொழுது ராஜாஜியுடனும், மூதறிஞர் ராஜாஜியுடனும், தோழர் ராமமூர்த்தி அவர்களுடனும் கூட்டணி அமைத்திருந்த காலகட்டம் அது. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியை சேர்ந்த ஒரு நிருபர் அவரிடம் வந்து, தெர் இஸ் ரைட் பீப்புள் இன் யுவர் பார்ட்டி, தெர் இஸ் லெஃப்ட் பீப்புள் ஆல்சோ இன் யுவர் பார்ட்டி, வாட் இஸ் யுவர் பார்ட்டி ஆக்சுவலி, உங்கள் கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்று கேட்டதற்கு பேரறிஞர் சொன்னாராம், ஐ டோன்ட் பிலீவ் இன் ரைட் ஆர் லெஃப்ட், there may be rightists or leftists, but my party is the right party which will do the right thing for the Tamil Nadu people என்று சொன்னாராம். அப்படி ஒத்த கருத்துள்ள மதவாத சக்திகள் தலை தூக்கி விடக்கூடாது, பாசிச சக்திகள் காலூன்றி விடக்கூடாது, தமிழ் மொழி தன்னுடைய அந்த உயரிய ஸ்தானத்தை இழந்து விடக்கூடாது, சமஸ்கிருத மயம் ஆரிய மாயை என்கின்ற அந்த அந்த திரும்ப திரும்ப அந்த மாயை தமிழ்நாட்டிலே நுழைந்து விடக்கூடாது என்று உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற தமிழக குரலை, இந்தியாவினுடைய அரசியலை நிர்ணயிக்கின்ற மிக முக்கியமான ஒரு புள்ளியாக தமிழகம் இருக்கும் என்பதை நிரூபணம் செய்கின்ற இந்த தேர்தலிலே உள்ளபடியே எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது மிகுந்த மகிழ்ச்சி. தொகுதி மக்களிடம் சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை, ஏற்கனவே அறிந்திருந்த பிரச்சனைகளோடு அவர்களுடைய அந்தந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் குறித்து கழகத் தொண்டர்கள், மாவட்ட செயலாளர், கூட்டணி கட்சியினர் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் முறையாக சென்று வாக்கு கேட்டு ஆதரவை திரட்டுவது ஒருபுறம் இருக்க, பாக முகவர்களாகிய நீங்கள் உங்கள் வேட்பாளரை எப்படி அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது, அறிமுகப்படுத்துவது என்பதையெல்லாம் மிகச் சரியாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் மாவட்ட செயலாளர்களும் கழக நிர்வாகிகளும் உங்களை அத்தனை பேரையும் இங்கே கூட்டி, நான் கல்லூரியிலே பணிபுரிந்த காலத்திலே ஓரியன்டேஷன் என்று சொல்வார்கள், ஒரு முகாந்திரமாக முன்னோட்டமாக சில விஷயங்களை சொல்லித் தருவது, அப்படியான கூட்டமாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழச்சி தங்கப்பாண்டியன் சென்னையினுடைய மகள், அவள் அவர்களுடைய அத்துணை பல்வேறு முகங்களோடு சேர்ந்து பிறந்தது திமுக, பிறந்ததிலிருந்தே ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கொடி என்று இறுதி வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட தங்கப்பாண்டியனுடைய மகள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துங்கள். ஒரு பேராசிரியையாக மாணவர்கள் மாணவிகளை சந்தித்த அனுபவம் ஒருபுறம் என்றாலும், தமிழகத்தினுடைய குக்கிராமத்திலிருந்து, புழுதியும் வியர்வையும் வீசுகின்ற மல்லாங்கிணறு என்கின்ற குக்கிராமத்தில் முழுவதுமாக மண் மெழுகிய தரையில் அமர்ந்து, தலையில் தேங்காய் எண்ணெயை தடவி, இரட்டச்செடை போட்டு, ஒன்னாப்பு மூணாப்பு என்று ஓராசிரியர் பள்ளியிலே படித்த ஒரு கிராமத்து பெண்தான், அந்த அடையாளத்தோடு, கல்வியின் தகுதியோடு, ஒரு அனுபவத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணிக்கின்ற தன்னுடைய அந்த நம்பிக்கையை முன்வைத்து உங்களை சந்திக்க வருகிறார் என்பதை அவர்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்முடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய எண்ணங்களை, தமிழக மக்களுடைய விருப்பங்களை, சிறுபான்மையினர் முதற்கொண்டு எப்படி அத்தனை தரப்பு மக்களுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள், தமிழகத்தினுடைய உரிமைகள், அவர்களுடைய தொழில் முனைவோர், இவர்களுடைய அந்த வீழ்ச்சி, அவர்களுடைய எழுச்சிக்கான விஷயங்கள், இப்படி அத்துணை விஷயங்களையும் உட்படுத்தி ஆல் இன்க்ளூசிவ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாடாளுமன்றத்திலே நாம் பெருவாரியாக வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழுப்ப வேண்டிய தேவை அவசியம் என்ன? தமிழகத்தினுடைய நலன், தமிழக மக்களுடைய தேவை, அவர்களுடைய உரிமைகள், தமிழகத்தினுடைய எதிர்காலம், இவற்றை பற்றியெல்லாம் முழங்க வேண்டிய அவசியம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. முழங்குவது மட்டுமல்ல, பெற்றுத்தர வேண்டிய அவசியமும் கடமையும் கடப்பாடும் இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற அறிக்கையாக அது இருக்கின்றது. இரண்டு பக்கமும்
ஒன்று நம்முடைய மதச்சார்பற்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, அடுத்த பக்கம் அதிமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, இரண்டையும் வைத்து பாருங்கள். ஒன்று உரிமைகளை உயர்த்தி பிடிக்கின்ற போர் வாள், இன்னொன்று துருப்பிடித்து ஒன்றுக்கும் உதவாமல் தரையிலே கிடக்கின்ற இரும்பு துண்டு. நாங்கள் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவோம். அனிதாக்களுடைய மரணம் என்பது தமிழகத்திலே இனி நடக்காது என்று உரத்து முழக்கமிடுகின்றோம். ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு நாம் பெற்றுத்தருகின்ற உரிமை என்பது மாநிலங்களுக்கு பெற்றுத்தருகின்ற உரிமைதான். மாநில சுயாட்சியை, அது குறித்து அந்த சொல்லாடல் வரும்பொழுது இளைய பெருமாள் என்பவர் அது குறித்தும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது குறித்தும் ஒரு திட்ட வரைவு கொண்டு வருவதற்காக மேனாள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த முன்னோடி இளைய பெருமாள் அவர்கள் ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பணம் செய்கின்றார். அந்த அறிக்கையை பற்றி ஆய்வு செய்த பெங்களூரைச் சேர்ந்த ஒரு சமுதாயவியல் அறிஞர் சொல்லுகின்றார், காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த மிகச்சிறந்த மூத்த முன்னோடி தயாரித்த அந்த அறிக்கை, இடஒதுக்கீடு, மாநில சுயாட்சி இவை சம்பந்தப்பட்ட அந்த அறிக்கை, அவர் அந்த ஆய்வாளர் ஆராய்ந்து விட்டு சொல்லுகின்றார், இது திராவிட முன்னேற்ற கழக பாணியிலான அறிக்கை. இதனை அடியொட்டி வடநாட்டிலே இருக்கின்ற ஒரு பேராசிரியர் சிநேக பிரபா ரஸ்தோகி என்பவர் சொல்லுகின்றார், திமுக தன்னுடைய செயல்பாடுகளை வேண்டுமானால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்று செயல்பாடுகளை நிறுத்திக் கொண்டிருக்க கூடும், ஆனால் ஒரு நாள் அதனுடைய தத்துவம் இந்தியா முழுமைக்குமான தத்துவமாக வியாபித்து நிற்கும் என்று சொல்லுகின்றார். அதற்கான காரணம், தமிழகத்திலே இருந்து தொடர்ந்து எழுகின்ற உரிமை குரல் வெறும் குரல் மட்டுமல்ல, போராடி பெறுகின்ற விஷயங்கள். சென்னையிலே மெட்ரோ கொண்டு வந்ததை போல நாங்கள் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று அறிவிக்கின்றார் தேர்தல் அறிக்கையிலே. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளதை போல தஞ்சை பகுதியை நாங்கள் சிறப்பு விவசாய மண்டல மண்டலமாக அறிவிப்போம் என்று அந்த உறுதியை தருகின்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதனை உறுதியாக செய்வோம். மத்திய அரசினுடைய வருவாயிலிருந்து 60% மாநில அரசுக்கு வந்து சேர வேண்டும் என்று முழங்குகின்ற, அதனை தேர்தல் அறிக்கையிலே உறுதியாக தருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்கே? மோடியிடம் சென்று எங்களுடைய தமிழக மக்களுக்கு ஆளுக்கு 1500 ரூபாய் வங்கியில் தயவு செய்து போட்டு விடுங்கள் என்று கூளை கும்பிடு போடுகின்ற இந்த அதிமுகவை சேர்ந்த இவர்கள் எங்கே? உரிமை குரல், ஏனென்றால் இடஒதுக்கீடாகட்டும் எதுவாக எந்த விஷயமாக உரிமை சார்ந்த விஷயமாகட்டும் அது நாம் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, அது நம் வேண்டி பெறுகின்ற பிச்சை பாத்திரமும் அல்லாது. நமக்கான உரிமைகளை அதே சமயம் மத்திய மாநில கூட்டாட்சிக்கான அந்த நல்லுறவோடு நாம் பெற வேண்டும் என்பதுதான் கூட்டாட்சி தத்துவத்தின், கூட்டாட்சி அந்த அரசு முறையினுடைய அடிநாதம் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்ற இனியும் வலியுறுத்துகின்ற இயக்கம் திமுக தான். இந்த இரண்டு நம்முடையது வெறும் அரசியல் கட்சி அல்ல, சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம். சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய பாசம் பிணைப்பு மிகுந்த குடும்பம். இது மூன்றும் மட்டும் அல்ல, இந்திய அரசியலையே தீர்மானிக்கின்ற வலிமை வாய்ந்த அதிகாரமும் அரசியல் அதிகாரத்திலே நிற்கக்கூடிய கொள்கை பிடிப்பும் உள்ள ஒரு இயக்கம் கட்சி என்பதை மக்களுக்கு நிரூபிக்கும் வண்ணம் பெருவாரியான வகையிலே உதயசூரியனுக்கு அவர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி, மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்திலே 5 தினங்கள் விடுமுறை வருகின்றதாம். இந்த விடுமுறை தினங்களிலே வாக்கு சேகரிப்பதோடு பணியை நிறுத்திவிடாமல் சேகரித்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் முறையாக அப்படியே எடுத்து சென்று வாக்குச்சாவடியிலே கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மிக முக்கியமாக கவனத்தில் கொண்டு எப்படி வாக்கு சேகரிப்பது, சேகரித்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எப்படி சாவடிகளுக்கு கொண்டு சேர்ப்பது என்பதிலே கவனம் செலுத்தி மிக எழுச்சியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிடிப்போடும் இந்த தேர்தலிலே நாம் களம் காண்போம். உங்களுடைய மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடிய ஒத்துழைப்போடும் கூட்டணி கட்சி தலைவர் அத்துணை பேரினுடைய வாழ்த்துக்களோடும் ஆதரவோடும் உங்கள் முன்பாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று தென் சென்னை பகுதி மக்களுக்கு
திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை முன்வைத்து, வேட்பாளரின் தகுதியை முன்வைத்து உங்கள் வாக்குகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.